ஏசி அறையிலான ஆடவர் மற்றும் மகளிருக்கான சிறந்த விளையாட்டுப் போட்டிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திருமதி ரேவதி பிள்ளை அவர்களே, வரவேற்புரை நல்கிய மதிப்பிற்குரிய காந்தி அவர்களே, இந்த ஆடவர் போட்டியை துவக்கி வைத்து பல்வேறு அலுவல்காரமாக சென்றிருக்கின்ற மல்லை சத்யா அவர்களே, பெண்களுக்கான போட்டியை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கிய மதிப்புக்குரிய மஞ்சுளா அவர்களே, மேலும் இந்த சிலம்ப வீரர்களை வாழ்த்துவதற்கு வருகை கொடுத்திருக்கின்ற சோமசுரன் அவர்களே, பழனிவேல் அவர்களே, கவிதா கஜேந்திரன் அவர்களே, ஈகை ராஜேந்திரன் அவர்களே, மோகன சுந்தரம் அவர்களே மற்றும் சதீப்குமார் அவர்களே, இந்த தேசிய அளவிலான ஆடவர் மற்றும் மகளிருக்கான சிறந்த போட்டியில் பங்கு பெற வந்திருக்கின்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கின்ற போட்டியாளர்களே, இந்த தேசிய அளவிலான போட்டியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய பேராசம் தனபாலம் நிறுவனர் லிங்கம் சிரம பயிற்சி பள்ளியின் உறுப்பினர்களே, இந்த போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நடுவர் மக்களே, இந்த தேசிய போட்டி இங்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கி இந்த போட்டி துவங்குவதற்கு உறுதுணையாக இருந்து சென்றிருக்கின்ற இந்த கல்லூரியின் பாலாளர் அதற்குரிய பாபமானவர்களே, இந்த போட்டி நடத்துவதற்கு உறுதுணை இருக்கின்ற இந்த கல்லூரியில் படிக்கின்ற பொருட்கல்வி இயக்குநர்கள் பசுபதி மற்றும் காமராஜ் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது வழிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டியிலே பங்கேற்று இருக்கின்ற மாணவர்களை பார்க்கும் போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. மிகவும் இந்த சிறிய வயதில் சிலம்ப கல்வி பற்றிய புரிதல் இருப்பதை நாம் கண்டு அறிவிக்கிறேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு தமிழருடைய தற்காப்பு விளையாட்டு பயிற்சியாகும். இந்த பயிற்சியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த மாதிரியான தேசிய அளவிலான போட்டிகளை பங்கு பெறுவதற்கு அவர்களுக்கு உறுதுணை இருக்கின்ற அவர்களுடைய பெற்றோர்களை முதலில் பாராட்டுகிறேன். ஏனென்றால் தங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும், நல்ல கல்லூரியில் அல்லது பல்கலைக்கழகத்தில் அவர்கள் படிக்க வேண்டும், படித்து முடித்த பிறகு நல்லதொரு பணிக்கு செல்ல வேண்டும் என்று பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை விளையாடுவதற்கு அனுமதிப்பதில்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த மாதிரியான சின்ன குழந்தைகள் இந்த தற்காப்பு விளையாட்டான சிலம்பத்தில் பங்கு பெறும்போது பெறுவதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக அதற்கு உறுதுணையாக அவர்களை அழைத்துக் கொண்டு இங்கே வந்து அவர்கள் சிலம்பம் சுற்றும் அழகை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு முதற்கண்ண வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதனுடைய வாழ்க்கை என்பதனால் முன்னாடி அவங்களுக்கு தான் வளர்த்து சொன்னோம். ஏன்னா அவருடைய குழந்தைகளை இந்த தேசிய அளவிலான போட்டிகளுக்கு அழைத்து வர இந்த சிறு வயதில் அவர்கள் இந்த சிலம்பத்தை சுற்றுவதற்கு தேவையான உடற்பயிற்சியை வளர்க்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குரிய பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப லீனா இருக்காங்க. அவங்களுக்கான உடற்தகுதி எப்படி இருக்குது அதைத்தான் எங்களுடைய பல்கலைக்கழகம் சொல்லிக்கொண்டோம். தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் நாங்கள் பல்வேறு உடற்கல்வி ஆசிரியர்களையும் உடற்கல்வி வல்லுநர்களையும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஆய்வாளர்களை அறிஞர்களையும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு துறைகளில் அதாவது ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கினெசியாலஜி, எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அண்ட் நியூட்ரிஷன், அட்வான்ஸ் ட்ரைனிங் அண்ட் கோச்சிங், இந்த மாதிரியான பல்வேறு துறைகளில்
அவருடைய உடல் தகுதிகளை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும், அவருடைய வெற்றி வாய்ப்பினை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் எந்த தவறு செய்கிறார்கள், அந்த தவறுகளை எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கான ஊக்க உணவு எப்படி வழங்க வேண்டும், அவர்களுக்கான உடல் தகுதியினை எப்படி வழங்க வேண்டும், அவர்களுக்கான சைக்கலாஜிக்கல் பயிற்சியை எப்படி வழங்க வேண்டும், அவர்கள் பங்கு பெறுகின்ற போட்டிகளை அவருடைய டெக்னிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நுட்பங்களை எப்படி அவர்கள் கற்றாய்ந்து வளர வேண்டும் போன்ற பயிற்சிகளை என்னுடைய பல்கலைக்கழகம் வழங்குகிறது. இந்த மாணவர்கள் இந்த போட்டிகளை பங்கு பெற்று தங்களுடைய வெற்றி வாய்ப்பினை பெறுவதற்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் மிக அவசியமாகிறது. அதற்காக தான் இங்கே கடவுளர்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் கற்று ஆய்ந்த கடவுளர்களாக இருக்கிறார்கள், பயிற்சியாளர்களும் திறமை வாய்ந்த பயிற்சியாளர்களாக இருக்கிறார்கள். அந்த பயிற்சியாளர்களின் மூலியமாக நீங்கள் பயிற்சிகளை பெற்று இந்த தேசிய அளவிலான போட்டியில் பங்கு பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி என்பது உங்களை திளைக்க செய்துவிடும், தோல்வி என்பது உங்களை தோள செய்துவிடும், பயிற்சி மட்டுமே உங்களை முன்னெடுத்து செல்லும். அதனால் வெற்றியோ தோல்வியோ ஒரு மனிதனை பாதிக்கக்கூடாது. அது என்ன செய்யணும் அப்படின்னாக்க பார்ட்டிசிபேஷன், நம்ம ஸ்போர்ட்ஸ் சொல்லுவோம், காம்படிஷனில் வந்து வெற்றி தோல்விங்கிறத விட கலந்து கொள்வது அதுதான் ரொம்ப முக்கியம். கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வெற்றி பெற போர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள், உங்களுடைய பயிற்சி உங்களுடைய வெற்றி மேலும் தொடர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.